சிஸ்டர் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய். விஜய் ஏன் விஜய்? விஜய் பிடிக்கும் அதனால. மேடம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைதான். ஏன் டக்குன்னு தலைன்னு சொல்லுங்க. ஆப்வியஸாக நெக்ஸ்ட் அவருக்கு அடுத்தது அவர் தான் வந்து ஒரு மாசில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அஜித் வரலாம். சரி ஓகே ப்ரோ, இன்றைக்கி நம்மளோட க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? எனக்கு வந்து எல்லோரையும் பிடிக்கும், ஆனால் எனக்கு ஃபேவரட்டாக யார் பிடிக்கும்னா விஜய் தான் பிடிக்கும். மீம் கிரியேட்டர்ஸ் பார்த்துங்க, இவர் தான் அந்த நியூட்ரல் ஃபேன். ப்ரோ உங்களுக்கு ப்ரோ அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு நினைக்கிறேன்? எனக்கு அடுத்த சூப்பர் ஸ்டாரா? எனக்கு அடுத்த சூப்பர் ஸ்டாரு அவர் ரஜினி தான். அவருக்கு அடுத்தது அவர் தானா? அவருக்கு அடுத்தது ப்ரோ அடுத்த தலைமுறைகள் வருது இல்லை, அதுமாரி விஜய். அடுத்தது விஜய். விஜய் தான். எதனால சொல்றேன் தெரியல, ஆனால் விஜய் தான் வருவார் அடுத்த சூப்பர் ஸ்டார். வந்து எல்லாம் நிறையா சப்போர்ட் இருக்குது, நிறைய ரசிகர் இருக்காங்க. ஓகே, அதனால் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தலைக்கு வந்து ரசிகர் இல்லை? இல்லை, தலைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், சேம் தான். அப்போ தலை தளபதி ரசிகர் நீங்கள்? ஆமாம், நான் தலை ரசிகரும் கூட, ஆனால் அடிச்சிக்கிற மாதிரிலாம். நான் தலை ரசிகர்களும் உங்கள் கடைக்கு வரணும், தளபதி ரசிகர்களும் உங்கள் கடைக்கு வரணும், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு ஆகணும், நீங்கள் நல்லா வந்துட்டு போயிருவீங்க. நான் சந்தானமா? நான் சரி ஓகே, அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வேறு யார்டாச்சு கேட்கலாம். மேடம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைதான். தலைதான் ஏன் டக்குன்னு தலைன்னு சொல்லுங்க. ஆப்வியஸாக நெக்ஸ்ட் அவருக்கு அடுத்தது அவர் தான் வந்து ஒரு மாசில் இருக்கார். ஸோ அவருக்கு அடுத்த அவர் தான் மாசில் இருக்கார். ஏன் தளபதிலாம் இல்லையா? எனக்கு தலை பிடிக்கும். ஸோ அதனால தலை தலை பிடிக்கும் தலை. மேடம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வரலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அஜித் வரலாம். அஜித் வரலாம். ஏன் அஜித் அப்படின்ட்டு இல்லை, எல்லோரும் இப்போ அஜித்னா ஒரு தலை, ஒரு ஒரு இது இருக்கு, மாஸ் இருக்கு அவருக்கு, அதனால எனக்கு ஐ திங்க் அஜித். ஓகே, உங்களுக்கு பா? யார்? விஜய் தான். நம்ம என்றைக்குமே விஜய் தான், வேறு யாரும் கிடையாது. சரி ஓகே ப்ரோ, உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் தான் சூப்பர் ஸ்டார். அஜித் தான். ஏன் அதனால? ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தால் அவர் அவர் நல்ல ஆக்டிங்கு, ஒரு மெக்கானிக்காக இருந்து வந்து வந்து, ஸோ எந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அதனால. அப்புறம் ஆக்டிங் நல்லா இருக்குது, ரொமான்ஸ் எதானாலும் அஜித் செட் ஆகும். மாஸ் அப்போ மற்றவங்களாம் ஆக்டிங் நல்லா பண்ணலையா? மற்ற கம்பேர் டு அதர்ஸ் எல்லாருக்கும் திறமை இருக்குது. கம்பேர் டு அதர்ஸ் இப்போ பார்த்தனா, இப்போ விஜய்க்கும் திட்டத்தனா அவனுக்கு அவருக்கும் தனியாக திறமை இருக்குது. ஆனால் அஜித் எனக்கு பர்சனலாக பார்த்தனா அஜித். அப்போ உங்கள் ஓட்டு அஜித்துக்கு தான்? ஆ, எங்கள் ஓட்டு அஜித் தான். சிஸ்டர் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய். விஜய் ஏன் விஜய்? விஜய் பிடிக்கும் அதனால. விஜய் பிடிக்கும் அதனால? அப்போ அஜித் பிடிச்சா அடிச்சு பிடிக்கும் அதனாலன்றீங்க? அப்படிலாம் இல்லை, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா விஜய் இந்தமாதிரி பண்ணியிருக்கா, அதனால சூப்பர் ஸ்டார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை? அப்படிலாம் எதுவும் இல்லை, விஜய் தான். விஜய் வரலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான். விஜய் எதனால் சொல்கிறீங்க? அவர்னா நல்ல ஆக்டர், நல்லா நடிக்கிறாரு, அதேமாரி மற்ற மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு, அதனால் சூப்பர் ஸ்டார். அடுத்த சூப்பர் ஸ்டார் வாய்ப்பு. உங்களுக்கு ப்ரோ? சூர்யா. சூர்யா ஏன் ப்ரோ? எல்லாத்துலேயுமே அவர் சூப்பர், எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. சார் இப்போ விஜய் அஜித் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சூர்யான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவருக்கு ஓட்டு கம்மியாக தானே இருக்குது? ஓட்டு கம்மியாக இருக்குன்னா ஈக்குவல் தானே, விஜய் அளவுக்கு இப்போ இருந்தாங்க அவங்க. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் தான், அதனால் அவரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகலாம். உங்களுக்கு ப்ரோ? தளபதி தான். தளபதி தான். உங்களுக்கு? தளபதி தான் ப்ரோ. எதனால்? தளபதி தான் பிடிக்கும், அதனால். அவர் வந்து நிறையா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க கண்டிப்பாக, அவர் தான். அவர் நல்லதெல்லாம் ஃபிலிமில் நல்லதெல்லாம் செய்யறது, அதனால் ஃபிலிமில் மட்டும் பண்ணால் போதுமா? நேர்லேயும் பண்ணுறது தான். அந்த ஜல்லிக்கட்டு அப்புறம் நிறையா பண்ணியிருக்கார்ல, அதெல்லாம் தூத்துக்குடி அந்த இஷ்யூலாம் வந்து நிறையா வந்திருக்காருல, அதுமாரி யாருமே பண்ணதில்லை இந்த ஆக்டரும், அதனால் தளபதி தான். எஸ்கே நினைக்கிறேன். எஸ்கே வருவார். சிவகார்த்திகேயனா? எதனால் அப்படி சொல்கிறீங்க? இப்போ அவரோட படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? பிடிக்கும் புரியல. எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும், அதனால் உங்களுக்கு? மேடம் எஸ்கே தான். எஸ்கே ஃபேன் நான், அதனால் எஸ்கே தான் கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, எனக்கு தெரியாது. இல்லை, தலை ஒன்லி. ஏன் தலை? தலை ஒன்லி. ஹீஸ் த ஸ்மார்ட் அண்ட் என்ன சொல்கிறதுனா ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு, ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லலாம்.
அது இல்லாமல் அவர் செய்கிற இது வந்து வெளியில் தெரியாது. என்ன சொல்கிறது, வஞ்ச புகழ்ச்சி இல்லாதவர் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் அது மாதிரி வஞ்ச புகழ்ச்சி இல்லாமல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது என்ன? இல்லை சொல்லுவாங்க, ஆனால் வந்து வெளியில் தெரியும், இவர் செய்கிறது வெளியில் தெரியாது. எல்லாத்துலேயும் வந்து அவர் ஓவர் ஸ்மார்ட் தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃப்ளைட்டு அந்த இது பண்ணது கிளாஸ் எடுக்கிறாருல்ல, அந்த ஏரோப்ளைன் அந்த இது அந்த மாதிரி சொல்கிறேன், ஹெலிகாப்டர் அந்த இது பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய இருக்குது அவர்கிட்ட, அது சொல்கிறது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, உங்களுக்கு யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் வரணும்னு நினைக்கிறீங்க இளைய தலைமுறை? யார் சரி உங்களுக்கு யார் பிடிக்கும்? அஜித். அஜித் தான் பிடிக்கும் உங்களுக்கு? தெரியாதா? இப்போ தளபதினு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா நடிக்கிறாரு, அதை மட்டும் அவர் அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா நடிக்கிறாரு, ப்ளஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சோஷியல் மெசேஜ்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ வந்த ரீசெண்டான ஃபிலிம்ஸ் ஒரு 10 இருக்கலாம், ரீசெண்டாக வந்த அந்த 10 ஃபிலிம்ஸ்லேயும் அவர் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. இது டைரெக்டாக மக்களை போய் சேரும். இப்போ தளபதி ஃபேன்ஸை மட்டும் போய் சேராது, தளபதி ஹேட்டர்ஸை கூட போய் சேரும். ஒரு ஒரு இதில் மெசல், அதான் மெசல் இல்லை, சர்க்கார் படத்தில் தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் ஒன்றானாங்க, அந்த ஒரு சிச்சுவேஷன் கூட வந்துச்சு அரசியலுக்கு எதிராக இந்த இதில். அதனால் தளபதியால் மட்டும்தான் ஒரு சோஷியல் மெசேஜை டைரெக்டாக பீப்புள்கிட்ட எடுத்துன்னு போக முடியும். வேறு எந்த ஆக்டரும் அதுக்கு முன்னே எடுக்க மாட்டார், ஏன்னா பிரச்சனை வரும்னு தெரியும். இப்போ மெர்சல் படத்தில் அதான் ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்கள்ல, அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, நிறைய பேர்கிட்ட பேசிட்டுருக்கு. அப்போ அந்த இப்போ படம் பார்க்காத பீப்புளெலாம் என்ன நினைப்பாங்க, இதை பற்றி இவ்வளோ பெரிய இது ஈவெண்ட்லாம் நடக்குதா, எதுதோ பேசுகிறாங்களா, அப்படி என்னதாக இருக்குது இந்த படத்தில், அதுக்காகவாவது பார்க்கணும்டா அப்படின்றாங்க. அதில் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டான விஷயம். அவர் இப்போ வர ரீசெண்டான ஃபிலிம்ஸ்லாம் அவர் அவரோட கிரேட் சக்ஸஸை காமிக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்கிறது, மற்றவங்க பிரச்சனையை எடுத்து சொல்கிறாரு, முக்கியமாக விவசாயிகளோட பிரச்சனையை எடுத்து சொல்கிறாரு. மீனவர்கள் பிரச்சனை, சுறா படம் இருக்கட்டும், மீனவர் பிரச்சனை, மெர்சலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் நடக்கிற க்ரைம்ஸாக இருக்கட்டும், சர்க்காரில் இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸ் அது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அதனால் எனக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். நீங்கள் பேசுறதுலேயே தெரிஞ்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான விஜய் ஃபேனாக இருந்திருப்பீங்கன்னு, அந்த கையாட்டுறதுலேருந்து எல்லாத்துலையுமே. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு விஜய் டைலாக் சொல்லுவா, அதை நீங்கள் பேசி காட்டணும். ஓகேவா? முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்னலாம் மாறும் மாறப்போகுதுன்னு ஓரமாட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐ அம் எ கார்ப்பரேட் கிரிமினல். கொஞ்சம் கிட்ட வந்துரு, ஏஜி என்ன மட்டும் எல்லாரும் இல்லை, நீங்கள் பேசினதை வச்சு பார்த்தாலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு தளபதி. இன்னும் ஒரு நாளில் என்னென்னலாம் மாறும் மாறப்போகுதுன்னு எல்லாரும் இன்னும் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐ அம் எ கார்ப்பரேட் கிரிமினல். வா வா வா, சூப்பராக பண்ணார். ஓகே, இப்போ வந்துட்டு 4 பேரில் 3 பேர் தளபதிக்கு வந்துட்டு ஓட் போட்டாங்க, ஒருத்தர் மட்டும் சூர்யாவுக்கு போட்டிருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் சூர்யாவாக இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார், அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயாக இருந்தால் இவங்க சந்தோஷப்படுவாங்க, யார் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே விவேஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு வீடியோ பார்த்ததுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அதிக பேரை சொல்லிருக்காங்கன்னு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் புகழ் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, கேமராமேன் ஏதோ சொல்கிறாரு. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறங்க, அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, bye bye from VJ Kugan and VJ Vishnu. Bye.